We are going to see about array within the class. As we have arrays within a structure, in the same way, we can have arrays as a data member within the class also. So they can be declared either in public or protected or in private section. Okay, let's see about array within a class. A class can have array as its member variable. அதாவது இங்க பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா அதுல அரே அதாவது அரே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு மெம்பர் வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அரேல இருக்கக்கூடிய டேட்டால மெம்பர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் அல்லது பிரைவேட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த அரேவை வந்து நம்ம பிரைவேட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படிங்கும் போது அதுல இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா மெம்பர்ஸை யார் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் அக்சஸ் பண்ணலாம். இதுவே நம்ம வந்து பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அந்த அரேவ அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய யார் வேணாலும், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ஏதாவது ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸ் டிஃபைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல வந்து இன்டி அரே ஆஃப் 10 சைஸ்ல வந்து நம்ம ஒரு அரே டிக்ளேர் பண்ணிருக்கோம் இன்டிஜர் டேட்டா டைப்ல. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் நம்ம எந்த ஒரு அக்சஸ் ஸ்பெசிஃபையரும் கொடுக்கல. So by default it can be considered to be a private access specifier. Okay, and then public access specifier is used. அதுல பார்த்தோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனும் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் ஃபங்க்ஷனும், ஓகே, ரெண்டு இன்டீஜர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்க்கும்போது இது இங்கே ப்ரைவேட்டாக தான் நமக்கு டிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ அந்த கிளாஸ் ஏபிசியில் எந்த இதெல்லாம் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ, அதாவது லார்ஜஸ்ட் சம்னு ரெண்டு மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த அரே வேரியபிள் அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படிங்கும் போது அரேஸ் நம்ம என்னவா பண்ணுறோம், ஒரு கிளாஸ்ல வந்து மெம்பர் வேரியபிள்ஸாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அரேனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப் அல்லது குரூப் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ அதாவது பார்த்தோம்னா எல்லா நிறைய டேட்டாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் இருக்காங்கன்னா அதில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 10 பேரோட மார்க். ஓகே, அது எல்லாமே எப்படி இருக்கும்னா மார்க் அப்படின்னா நம்பர்ஸில் தான் வரப்போகிற இன்டீஜர்ஸ் தான். ஸோ குரூப் ஆஃப் டேட்டா இருக்கும், அது எல்லாமே எதுங்க இருக்கும் அப்படின்னா சேம் டேட்டா டைப்பில் வரும். அப்படி இருக்கிறது பேர் தான் என்னன்னு பார்த்தோம்னா அரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரே டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா டேட்டா டைப் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், அண்ட் தென் அரே நேம், அண்ட் தென் பார்த்தோன்னா இண்டெக்ஸ் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம போடுறோம் இல்லையா அது என்னன்னு சொல்லுவோம்னா அரையோட இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இண்டெக்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா சைஸ் நம்ம கொடுப்போம். சைஸ் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கம்பல்ஷன் கிடையாது, பட் வி கேன் யூஸ் இட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இப்போ சைஸ் 10 கொடுக்குறேன்னா இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்களா, இன்ட் நம்பர் ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 அப்படிங்கும்போது அதில் 4 டேட்டா இருக்க போகுது, அந்த 4 டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸாக கொடுக்க போகிறோம். அதை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்து அந்த பிரேசஸ்க்குள்ள கமா யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூஸ் செப்பரேட் பண்ணி கொடுக்க போறோம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிரேசஸ் இருக்கு, பிரேசஸ்க்குள்ள நான் 1, 2, 3, 4 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். 4 எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கோம்னா கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா செமிகோலன் வச்சு அதை என் பண்ணோம். ஸோ இப்படிதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு அரேவை நாம டிக்ளேர் அண்ட் இனிஷியேட் பண்ண போறோம். அவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து மெம்பர் ஃபங்க்ஷனும் உண்டு, மெம்பர் வேரியபிள்ஸும் உண்டு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே செப்பரேட்டாக தான் மெமரி அலோகேஷனுங்கிறது இருக்கும். இப்போ எப்படி அதுக்கான மெமரி அலோகேட் ஆகும், மெம்பர் ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்படி அல்லது மெம்பர் வேரியபிளாக இருந்தால் அதுக்கு வந்து எப்படி மெமரி அலோகேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ மெமரி ஸ்பேஸ் வந்து எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்ஸ் எப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணுறோமோ அப்போ தான் கிரியேட் ஆகுமே தவிர்த்து கிளாஸஸ் ஸ்பெசிஃபை பண்ணும்போது நமக்கு கிரியேட் ஆகாது. So the memory space for objects are allocated when they are declared and not when the class is specified. Okay, and for object it is divided into two categories, member function and data member. Data member is nothing but member variable. Okay, for member function, when member function are created, it will occupy the memory space only once when they are defining in a class. So இப்போ பார்க்கும்போது memory space அப்படிங்கிறது எப்போ அந்த member functionக்கு allocate ஆகுது அப்படின்னா அதை எப்போ நம்ம டிஃபைன் பண்ணி அதுக்கான ப்ராசஸிங் கொடுக்குறோமோ அப்போதான். ஸோ ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் தட் கிளாஸ் கேன் யூஸ் சேம் மெம்பர் ஃபங்க்ஷன். ஓகே, எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன பண்ணால் சேம் மெம்பர் ஃபங்க்ஷன் தான் இருக்குமே தவிர்த்து செப்பரேட் ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும். ஸோ வென் வி கன்சிடர்டு ஃபார் டேட்டா மெம்பர், அதாவது டேட்டா மெம்பர் மீன்ஸ் டேட்டா வேரியபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி ஸ்பேஸ் ஃபார் டேட்டா மெம்பர்ஸ் அலோகேட்டட் செப்பரேட்லி ஃபார் ஈச் ஆப்ஜெக்ட் வென் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். ஓகே,
அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணினா அதுக்கான வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த வேரியபிள்ஸுக்கு ஸ்பேஸ் எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு வேரியபிளுக்கும் தனித்தனியா செப்பரேட்டா என்ன ஆகுது அப்படின்னா மெமரி ஸ்பேஸ் அப்படிங்கிறது அலோகேட் ஆகுது. அது எப்போ அலோகேட் ஆகுது அப்படிங்கும்போது, நம்ம எப்போ அந்த வேரியபிளை கிரியேட் பண்றோமோ, அந்த டேட்டா மெம்பர் இருக்கியா, அந்த டேட்டா மெம்பர் எப்போ நம்ம கிரியேட் பண்றோமோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கான செப்பரேட் அலோகேஷன், அதாவது மெமரி அலோகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்படிதான் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி அப்படிங்கிறது அலோகேட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு தெளிவா புரியும் என்னன்னா, இப்போ மெம்பர் ஃபங்க்ஷன் போது ஃபங்க்ஷன் ஒன், ஃபங்க்ஷன் டூ, ஃபங்க்ஷன் த்ரீன்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது எல்லா ஆப்ஜெக்ட்டும் சேர்த்து என்னன்னா ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். இதுவே நம்ம டேட்டா மெம்பர்ஸ் அல்லது மெம்பர் வேரியபிள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வேரியபிள் ஒன்னுக்கு தனியா, வேரியபிள் டூக்கு தனியான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலா என்ன ஆயிருக்குன்னா மெமரியை அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க.